நமஸ்காரம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வழங்கும் ஸ்ரீ மகாபக்த விஜயம் கதை சொல்லி திருமதி வேதா விஜயத்துல நம்ம இப்ப பார்க்க போறது பக்த மீராபாய் இறைவனை தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும் நினைச்சு வழிபடுற முறை தமிழகத்துக்கு புதிதில்ல இதை நாயக நாயகி பாவம்னு சொல்லுவா தமிழ் வேதம்னு போற்றப்படுற பாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் நாச்சியார் திருமொழியும் திருப்பாவையும் பாடி அருள் செய்த ஆண்டாள் நாச்சியார் சூடிக் கொடுத்த சுரர்கொடி பகவானை தவிர மானிடர்க்கென்று பேச்சுப்படேல் வாழ்கிறேன் கண்டாய் அப்படின்னு திடச்சித்தோட அரங்கனையே அடைந்தவள் தமிழ்நாட்டில் ஆண்டாளுக்கு உரிய இடம் வடநாட்டுல மீராபாய்க்கு உண்டு மீராபாயின் பக்திமயமான காதல் உலகத்துக்கே புதுமை பக்தி சுவை சொட்டும் அவளுடைய இனிய பாக்களைக் கேட்போர் இதயத்தை கவரும் பிற மதத்தினருக்கும் பக்திய அமுதமா ஊட்டியது அவளோட பாடல்கள் உதயப்பூர்ல மீராபாயும் கண்ணனும் ஒன்னா விளங்குற கோவில் இன்றும் இருக்கு இனி அவளோட வாழ்க்கைய அறிவோம் நம் நாட்டுல ராஜஸ்தான் மாநிலத்துல மார்வாருங்கிற நகரத்துல உள்ள மர்த்தாங்கிற சிற்றூருக்கு பக்கத்துல குர்க்கிங்கிற இடத்துல ரத்தன் சிங் ரத்தோர் என்பவருக்கு மகளா பிறந்தவள் மீரா கண்ணனின் பிரிய ராதையின் மறு அவதாரம்னே அவளை எல்லாரும் நினைச்சா பூர்வ ஜென்ம வாசனைன்னு சொல்லலாம் சின்ன பிராயத்திலேந்தே கண்ணன்கிட்ட அபரிமிதமான பிரியம் வைத்தவள் அவள் சிறுமியா இருக்கிறச்சே பிருந்தாவனத்திலேந்து வந்த ஒரு திவ்ய புருஷன் அவளுக்கு ஒரு கிருஷ்ண விக்கிரகம் கொடுத்தார் அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை சதா காலம் தன்கிட்டையே வச்சின்றிருப்பாள் மீரா அணைச்சின்றிருப்பாள் அதை கொஞ்சின்றிருப்பள் குழாவின்றிருப்பள் பகலானாலும் இரவானாலும் விக்கிரகத்தை பிரியாம வச்சுட்டு அரண்மனையில் பாகவத கதைகள் சொல்லப்படும் தன்னையே மறந்து கண்ணனோட பெருமைகளை கேட்பாள் மீரா ஆச்சரியத்தால் அதிசய்பாள் தன்னிடம் சிறிய பொம்மை வடிவில் இருக்கிற இந்த கோபாலனா இத்தனை லீலைகளையும் சாகசங்களையும் செய்தான் அதிலும் கண்ணனோட மற்ற எல்லா செயல்களையும் விட குன்ற கொடையா எடுத்த காட்சி தான் அவளுக்கு அற்புதமாக தோணும் கொட்டர மழையில மக்களை காக்க மலையையே தூக்கினானே கிரிதாரி கோவர்தன கிரிதாரின் அவள் மனம் முழங்கும் இப்படியே மீராவும் வளர்ந்தா பக்தியும் வளர்ந்தது மானிடவர்க்கென்று பேச்சு படேல் வாழ்கிறேன் என்ற சொல் இங்கேயும் எழுந்தது அவளை மணக்க விரும்பி பல பல ராஜகுமாரர்கள் ஓவியங்கள் வந்து குவிந்தது கண்ணனை மணக்க விரும்பும் தன்ன பகவான் ஏற்பாரா மானிட பெண்ணை பரந்தாமன் மணக்க முடியுமா அப்படின்னு குழப்பா அவளுடைய தோழிகளுக்கு இந்த மீராவோட மனசஞ்சலம் தெரிஞ்ச உடனே அவளுடைய பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்தினான் பெற்றோர்கள் வேண்டனர் தெய்வபக்தின்னு நினைச்சோ அது விபரீதமாக வேற விதமா இருக்கே அப்படின்னு மீராவுக்கு பல புத்திமதிகள் சொன்னா மீராவோ அதை ஏற்காமல் தன் கண்ணி மாடத்தில் கண்ணன் வழிபாடு சிறப்பாக நடக்கிறதுக்கு அவளோட தந்தையிட்ட கெஞ்சி அனுமதி பெற்று அரண்மனை அந்தபுரத்திலேயே பஜனை பாகவத் ஆராதனை எல்லாம் நடப்பெற வச்சா இந்த நிலையில மேவார் நாட்டை ஆண்ட கும்பரானா தமக்கு வேறு மனைவிகள் இருந்தும் தெய்வ பக்தி உள்ள ஒரு மனைவி வேணும்னு மீராவை மணக்க விரும்பினர் இருந்த மீராவுக்கு கண்ணனே ஒரு முதியவனா வந்து பிருந்தாவன கோபிகைகள் எப்படி பக்தி செஞ்சா அவளுக்கும் வீடு வாசல் கணவன் மக்கள் மாடுகள் கண்ணுகள் தங்கள் இல்ல கடமைகள் எல்லாம் இருந்ததே அவைகளுக்கு இடையே பக்தி செய்யலையா கும்பரானா தெய்வ பக்தியில சிறந்தவர் கண்ணன் கிட்ட பேரன்பு பூண்டவர் அவரை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றான் மீராவுக்கும் உண்மை புரிஞ்சது ஒரு சுப முகூர்த்தத்துல மீராவின் மலர்கரம் பற்றினர் ராணா ராணா சிறந்த பக்தர் மட்டும் இல்ல சிறந்த ரசிகர் ஜெயதேவரோட கீத கோவிந்த மகா காவ்யத்துக்கு ரசிப்பிரியாங்கிற உரையும் சங்கீத ராஜங்கிற லட்சண கிரந்தத்தையும் எழுதியவர் மீராவின் வரவால் ஒரு புதிய உலகமே உண்டாக்கினர் அவளுக்குன்னு ஒரு கோவில் அன்னதான சத்திரம் பாகவத கோஷ்டிகள் தங்கறதுக்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் எழுந்தன அந்த பிரதேசம் முழுவதும் மீராவோட பாடல்கள் கீர்த்தனைகள் நாமாவளிகள்னு எதிரொலித்தது இப்படி இனிமையாக சில காலம் கழிஞ்சது ராணா மீராவுக்கு முதலிடம் கொடுத்து அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ராணாவோட மற்ற மனைவிகள் மனசில் பொறாமே கூடியிருச்சு ராணாவோட தங்கை ஊதாவோட சேர்ந்துண்டு மீராவை கொலை செய்யவே முயற்சி பண்ணிட்டான் ஊதா ஒரு விஷம் நிறைந்த பழச்சாரை மீராவுக்கு குடிக்க கொடுத்தா தன் எல்லா பொருள்களையும் தான் எது உண்டாலும் தன் கிரிதாரிக்கு அர்ப்பணம் செய்யற மீரா இப்பவும் அதை தான் செஞ்சா தன் கிரிதாரிக்கு விஷம் நிறைந்த பழச்சாரை அர்ப்பணிச்சுட்டு மீரா அதை குடிக்க போகிற ஒரு பயங்கரமான விஷயம்தான் இது நடக்கக்கூடாததை நடந்திருக்கு அது உலகத்துக்கு தெரிவிக்க துவாரகையில் கோவிலில் நடை கதவு அதாவது கிரகத்தோட கதவு தன்னால் அடைஞ்சது அங்கே இருந்த எல்லாம் பிரமிச்சு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியல இருந்த வித்வான்கள் எல்லாம் எங்கேயோ ஏதோ ஒரு அனர்த்தம் நடந்திருக்குன்னு புரிஞ்சுண்டா யாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் இங்கே மீரா விஷம் நிறைந்த பழச்சாரை குடிச்சிட்டு அமைதியாக உட்கார்ந்துருக்கா மரபோமே என்னாளிலுமே கிரிதாரி புனதருளே மரபோமே என்னாளிலுமே கிரிதாரி புனதருளே மரபோமே என்னாளிலுமே ஆமாம் கிரிதாரி அருள் பொழிஞ்சா பழச்சாரோட சுவைய மீராக்கு கொடுத்துட்டு அதிலிருந்த நஞ்சை தனக்கு எடுத்துண்டா மீராவோட கிருஷ்ணன் மீரா பூஜிச்சுண்டு வந்த கிருஷ்ண விக்கிரகம் நீல நிறமாக ஆயிடுத்து மீரா ஒரு குறையும் இல்லாமல் கிருஷ்ணனையே தியானம் செஞ்சுட்டு இருக்கா நடுநடுங்கி போயிட்டா ஊதா அப்படியே மீரா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறினா மீராவோட கிருஷ்ண விக்கிரகம் பழைய நிலைக்கு திரும்பித்து துவாரகையில் கதவை அடைச்சிருந்த பெருமாளும் மனம் இழகே கதவை தரந்தான் மரபோமே என்னாலு கிரிதாரி உணதருளே மரபோமே என்னாளிலுமே நஞ்சை நீவுண்டனையோ உன்மீராவை காத்தனையோ பல விந்தைகள் செய்தனையோ பல விந்தைகள் செய்தனையோ மரபோமே என் நாளிலுமே இப்படி பல விந்தைகள் கிரிதாரி மீரா வாழ்க்கையில் செஞ்சால் அதெல்லாம் என்னன்னு வர தொடரில் நம்ம நிறைய பார்க்க போகிறோம் அடுத்த தொடரை சந்திப்போம் ராம் 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 ஜெய்